தென்காசி நகர திமுக சார்பில் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் கொடிமரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். ஆரம்பம் முதல் முடியும் வரை இரட்டை ஆர்த்தத்துடன் எதிர்க்கட்சியினரை ஆபாசமாக வசைப்பாடினார். மேடையில் தென்காசி எம்பி ராணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஆபாசமான பேச்சு ராணி உட்பட பெண் நிர்வாகிகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மூத்த நிர்வாகிகள் சிலர் இது திராவிட மாடல் ஆபாச பேச்சு, அப்படித்தான் இருக்கும் என கூறி தலையில் அடித்து நொந்து கொண்டனர். என்ன கேட்டான் ஒருத்தன், 24 மணி நேரத்தில் 71 வயசுல இப்படிலாம் உழைக்கிறாரா, எப்படி முடியும்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்படிலாம் உழைச்சாதாண்டா அவர் கலைஞர் தாத்தா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்ததா இல்லையா, அந்த படம் பார்த்தவங்க இந்த கூட்டத்தில் யாரும் அந்த கை தூக்கு பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடியும் படம் வந்ததா இல்லையா, வந்தால் 22 பாட்டு வரும் இல்லையா, 22 பாட்டுக்கு 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 4 பாட்டுக்கு டம் அடிக்கணும், உண்டா இல்லையா. ஆனால் அந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறம்தான் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறவனை கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வச்ச ஒரு படம் வந்ததுன்னா அது பராசக்தின்ற படம். அப்போது எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால், எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியணுமா இல்லையாடா, யாரை பார்த்து சொல்லி கேளுங்க. கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின்னு, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பதி. ஆமாண்டா, இங்கே சரக்கு இருக்குது பிறக்குது, சரக்கு இல்லைன்னா போய் செக்கப் பண்ணு, ஆஸ்பத்திரிக்கு போ. அதுவும் இப்போ எங்கள் அண்ணன் மாசு அண்ணன் கருத்தரிப்பு மையமும் பிரிய ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே போ பார்க்குறோம். அதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற வேலையாது, அந்த வேலைக்காரனா ஹெல்ப் பண்ணலாமா சார். அவன் கேட்குறான், வாரிசு வாரிசு ஆண்மை இருக்குது பிறக்குது அது வளருது, ஆண்மை இல்லைன்னா போ பக்கத்தில் இறக்குனா ஹெல்ப் கேட்டுக்க, எங்ககிட்ட கேட்காது, நாங்கள் அதுக்கு ஆள் இல்லை, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஆஞ்சநேயரும் இதை உங்கள் சொந்தக்காரன் மாதிரியும், ராமர் இவங்க சித்தப்பா பிள்ளை மாதிரியும், இவங்க வம்சத்தில் தான் பிறந்தா மாதிரியும். உனக்கு ராமன் பிடிக்கும்னா எனக்கு ராவணன் பிடிக்கும் இல்லையா. பொண்டாட்டியை தூக்கிட்டு போனான் ராவணன், கைப்படாமல் தூக்கிட்டு போனான், அவன் கடவுள். திருப்பி வந்த பொண்டாட்டியை சந்தேகப்பட்டான் ராமன், அவன் எனக்கு பிடிக்காது. பெண்களை மதிக்கின்ற கட்சி, பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கின்ற கட்சி இது திமுக, அதனால் எங்களுக்கு ராவணனை பிடிக்கும். அவன் தூக்கினா கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கலாம்ல, ஆனால் தூக்குனானா மலையோடு சேர்த்து தூக்கணும். இவன் போய் வந்த பொம்பளையே ராமன் தானே, கடவுள் தானே, கடவுள் தானேங்க. அங்கே எதுவும் மேட்ரு நடந்ததா இல்லைன்னு தெரியாதா கடவுளுக்கு, அப்புறம் ஏன் டவுட் படுற, அப்புறம் ஏன் நெருப்பில் இறங்குன்ற சொன்னியா இல்லையா. அதனால் கடவுளுக்குள்ளே போய் நான் சர்ச்சையை உண்டாக்க விரும்பலை. கடவுள்னு சொன்னால் இந்த காரணம்லாம் நான் கேட்பேனா இல்லையா, பகுத்தறிவு உள்ளவனா நாங்கள் பகுத்து பார்ப்போம் இதெல்லாம் நியாயமாக தப்பானே. அங்கே திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பாஜகவில் பார்க்குற மாதிரி ஒரு ஆளுன்னா அவன் மட்டும்தான், வேற ஆள் யாருமே கிடையாது. அவர் நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி அது வேறு சொல்கிறாரு, அது என்ன, விருதுநகரில் சரத்குமாரின் கரம் பற்றிய மனைவியம், இவர் தான் தோழி மாப்பிள்ளையாக இருந்து ஃபஸ்ட் நைட்டு உள்ளே அமைச்சிட்டு வந்தது. ஓ, அது 4வதா 5வதான்னு யாருக்கடா தெரியும் பாருங்க. அது ட்ரெஸ் மாத்துற மாதிரி எக்ஸ்சேஞ்சில் மாத்துற ஆள் அது, அதை போய் கரம் பிடித்த. அதில் வேற என்னன்னா, ராதிகாவையும் சரத்குமாரையும் கரம் பிடித்த ஜோடிகள் சொல்லிட்டு ராமனையும் சீதரையும் கரம் பிடித்த ஜோடி. ராம என்ன கதி ஆவறதுடா பாவி, அது அவரு ராத்திரி 1.5 மணிக்கு அது போய் இந்த டிவி கிவி ஷோலாம் இருக்குது இல்லை, நடிச்சுக்கிட்டு பொம்பளை என்ன தூங்க தானே செய்வோம், நைட்டு கிட்டி மாட்டி அது என்ன நினச்சி வேறு எதுக்கோ கூப்பிட்ற ஆள் அப்படின்னு நினச்சி எழுந்து என்னன்னு கேட்டால், மோடி கூப்பிடுறாரு போலாமா. டேய், பாராத்திரியில் போய் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குற வேலையாடா இது, அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருன்னு கேட்குறது. உடனே கட்சி அனுப்பிச்சிட்டாங்க, அது ஒரு கட்சி. இங்கே எல்லாரும் சொன்னாங்க, என் மச்சான் சீமானை பற்றி வேற, அவனை மாதிரி ஒரு நாடோடி யாரையுமே பார்க்க முடியாது. அந்த இவர் அந்த பொண்ணு இருக்குல்ல விஜயலட்சுமியா, கழுவி ஊற்றுது பாருங்கள், அவ்வளோ கரகரையாக ஊற்றுது ரோட்டில்,